செய்தி சுருக்கம். பராமரிப்பு பணியால் ஸ்ரீரங்கம் காவிரி பாலம் மூடல். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் செல்லும் வழியில் காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டுள்ளது. சில இடங்களில் சேதமடைந்துள்ளதால் செப்டம்பர் 10 சீரமைப்பு பணி துவங்கியது. அதற்காக கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. பாலத்தின் ஒரு பகுதியில் மட்டும் டூ வீலர்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டது. இப்போது பாலத்தின் தூண்கள் மீது அதிர்வுகளை தாங்கும் கம்பிகள் பொருத்தும் பணி நடக்கிறது. அதனால் ஞாயிறு இரவு முதல் பாலத்தின் வழியாக டூ வீலர்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் செல்வோர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து அண்ணா சிலை வழியாக காவிரி பாலத்துக்கு முன்னதாக உள்ள ரயில்வே மேம்பாலத்தை அடைய வேண்டும். அங்கிருந்து ஓயாமரி வழியாக சென்று சென்னை புறவழிச்சாலையில் இடதுபுறம் திரும்பி கும்பகோணத்தான் சாலை வழியாக திருவானைக்காவல் அடைந்து ஸ்ரீரங்கம் செல்லலாம். நீட் இலவச பயிற்சி இந்த வாரம் துவக்கம். தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோவிட் காரணமாக 2 ஆண்டுகளாக ஆன்லைன் பயிற்சி மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு நேரடி பயிற்சி வகுப்பை நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக பள்ளி வளாகங்களில் 412 பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாதிரி பள்ளி, தகைசால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி பயிற்சி பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பள்ளியிலும் நீட் தேர்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்த வார இறுதியில் இருந்து பயிற்சி வகுப்புகள் துவங்க உள்ளன. நீர்மின் நிலையங்களில் உற்பத்தி அமோகம். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருநெல்வேலி மாவட்டங்களில் 2321 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் 47 நீர்மின் நிலையங்கள் உள்ளன. ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய சராசரியாக 75 காசுக்கு கீழ்தான் செலவாகும். மழைப்பொழிவு நன்றாக இருந்தால் தினமும் 1500 மெகாவாட் வரையும், மற்ற காலங்களில் 500 மெகாவாட்டிற்கு குறைவாகவும் நீர் மின் உற்பத்தி செய்யப்படும். 2019 செப்டம்பர் 26 நீர்மின் நிலையங்களில் 1789 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது. இதுவே இதுவரை உச்ச அளவு. இந்த ஆண்டு மழைப்பொழிவு நன்றாக இருந்தது. அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியதால் உற்பத்தி அதிகரித்தது. சில தினங்களாக தினமும் 1500 மெகாவாட்டுக்கு மேல் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டம் நீட்டிப்பு. தமிழக அரசு ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, கோதுமை இலவசமாகவும் 1 கிலோ சர்க்கரை 25 ரூபாய்க்கும் வழங்குகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ துவரம்பருப்பு 30 ரூபாய், 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய் என குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. சிறப்பு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட அவகாசம் செப்டம்பரில் முடிந்தது. இருப்பினும் ரேஷனில் பருப்பு பாமாயில் வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்ட காலக்கெடுவை நீட்டிக்குமாறு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அரசுக்கு கடிதம் எழுதியது. இதனை ஏற்று 2023 மார்ச் வரை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் காலி நிலங்கள் ஆக்கிரமிப்பு, மீட்டெடுக்க வாரியம் முயற்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான திட்டங்களில் வீடுகள் விற்பனை முடிந்துள்ளது. ஒதுக்கீட்டாளர்களுக்கு வீடு விற்றது போக குறிப்பிட்ட அளவு காலி நிலங்கள் எதிர்கால திட்டங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்கள் வாரியத்தின் பெயரிலேயே உள்ளன. ஆனால் இவற்றை ஒட்டிய பகுதிகளில் வீடு வாங்கியவர்கள் காலி நிலங்களை ஆக்கிரமித்துள்ளனர். கூடுதல் அறைகள் கட்டியதோடு கார் பார்க்கிங்காக மாற்றியுள்ளனர். அங்கிருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காததால் விதிமீறல் தொடர்கிறது. வீட்டு வசதி திட்டங்களில் வீடு வாங்குவோர் தங்களுக்கான நிலத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டும். வாரியத்தின் எதிர்கால திட்டங்களுக்கான நிலங்களை ஆக்கிரமிப்பதும் கூடுதல் அறைகள் கட்டுவதும் சட்டவிரோதம். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்கும் பணி நடக்கிறது என வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் கூறினர். இன்ஜினியரிங் கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் நியமனம். அண்ணா பல்கலைக்கழகம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி 1-2 செமஸ்டர்களில் தமிழ், தமிழர் பண்பாடு, நாகரிகம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் தமிழ் ஆகியவை கட்டாய பாடமாகியுள்ளன. இந்த பாடங்களை நடத்துவதற்கு தமிழ் பாடத்தில் UGC தகுதி பெற்ற உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழ் பாடத்தில் ஆராய்ச்சி படிப்பு முடித்தவர்களை நியமிக்க ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதற்கான முறையான உத்தரவு விரைவில் வெளியாகும் என பல்கலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராம உதவியாளர் பணியிடம் மாற்றுத்திறனாளிக்கு 4% ஒதுக்கீடு.
தமிழகத்தில் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. காலியிட அறிவிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு விவரம் வெளியிடவில்லை. மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பினர் அரசிடம் முறையிட்டனர். கிராம உதவியாளர் பணியிலும் இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டுமென மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உத்தரவிட்டது. பார்வைத்திறன் குறைபாடு, காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாதவர்கள் உட்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது.